இளம் வயது மரணம் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியது அந்த குடும்பத்திற்கு அப்படிங்கிறது அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சொந்த மகளை இழந்திருக்கலாம், மகனை இழந்திருக்கலாம், அல்லது சகோதரன் சகோதரியை இழந்திருக்கலாம். எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். ஆனாலும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் அந்த உலகத்தை விட்டு கடவுளை ஏன் அவங்கள பறிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், கர்மவின காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிறத யோசித்து யோசித்து குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மர்மமாகவே இருக்குது. இதற்கான பதிலை திரு விஸ்பி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் 10ஆம் தேதி மே 1981 ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வழி தன்னோட பதிலை கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏன் சிலர் இளம் வயதில் இறக்கின்றனர்? நாமெல்லாம் பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு தான், அதற்கான வழியை தேடுறதுக்கு தான் பூமியில் பிறக்கிறோம். ஆனாலும் தீய சக்திகளுடைய தொடர்பால், தீய சக்திகளோட தாக்கத்தினால நம்ம கீழான நிலைக்கு போகிறோம். அதனால் நல்ல ஆத்மாக்கள் இங்கே வரத்துக்கு, அதாவது ஆத்மலோகத்திலிருந்து பூமியில் பிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. பல 100 தடவை யோசிக்கிறாங்க, இங்கே போனோமா, வேணாவே வேணாம், இங்கே போனால் மோசமாகிரும், கீழான நிலைக்கு போயிடுவோம், இப்போ நல்ல ஆத்மாவை இருக்கிற நம்ம கீழான நிலைக்கு போயிடுவோம், அதனால் இங்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப விருப்பப்படுற இன்னொரு தரப்பினர் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னால் தீய ஆத்மாக்கள் தான். அந்த தீய ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வரத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பொதுவாகவே பல நல்ல ஆத்மாக்கள் ஏன் அந்த பூமிக்கு வராங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே வந்து மற்றவங்களுக்கு உதவுவதற்காகவும், ஒற்றுமையை இணக்கத்தை உறுதி செய்கிறதுக்காகவும், நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காகவும், மற்றவர்களை வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வராங்க. ஆனாலும் தீய சக்திகளோட பாதிப்புனால அவங்க கீழான நிலைக்கு போகிறாங்க. கெட்ட சக்திகளோட தாக்கத்தை தாங்க முடியாமல் அவங்களுடைய ஆழ்மனம் என்ன செய்யுதுன்னா, அந்த சர்வ வல்லமை பொருந்திய இறைவனிடம் வேண்டி கேட்குது, இறைவா இந்த பூமியில் என்னை இருக்க விடாத, இன்னும் இருந்தால் இன்னும் மோசமான நிலைக்கு நான் போயிடுவேன், இங்கே வாழ்ந்து கெட்ட நிலையை அடைஞ்சி அங்கே ஆத்மலோகத்துக்கு வந்த பிறகு கீழான நிலைக்கு போயிடுவேன், வேணாவே வேணாம், என்னை திரும்பி என் வீட்டுக்கு கூப்பிட்டு உன்னோட இல்லத்துக்கு நான் வந்துடுறேன், சீக்கிரமாகவே நான் ஆத்மலோகத்துக்கு வந்துடணும், இறைவா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழ்மனம் இறைவங்கிட்ட வேண்டுது. இந்த நல்ல ஆத்மாக்களுடைய ஆழ்மனமும் கெட்டதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக உறுதியாக இருக்குது. அதனால் என்னவோ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த தீய சக்திகள் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஆழ்மனம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்குது, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இறைவா ஆத்மலோகத்துக்கு போயிடணும், நான் கீழே நிலைக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் இந்த விண்ணப்பம் வெளி மனத்துக்கு தெரியாது. இளம் வயசுலேயே இறந்தவங்க கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனால தான் கடவுள் அவங்கள ரொம்ப சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்களே, அதுக்கு காரணம் இதுதான். கெட்டது எதையும் செய்யக்கூடாது, மனசாட்சிக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல ஆத்மாக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒன்று தான் கடவுள்கிட்ட, இதுதான் உன்னோட சட்டமா, இதுதான் உன்னோட நீதியா அப்படின்னு தொடர்ந்து கேட்குறாங்க. உங்களோட ஆள் மனசுக்கு எல்லாமே தெரியும். இந்த பூமியில் நல்ல ஆத்மாக்கள் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே ஆத்மலோகத்துக்கு போயிடுறாங்க. ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் ஒரு 90 வயசு இல்லை அதுக்கும் மேலாகவே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களா, நிம்மதியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோமா, இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. ஆனால் தீய ஆத்மாக்களோ இந்த உடலை விட்டும் இந்த பூமியை விட்டு பிரிஞ்சு போக முடியாமல் அட்டை போல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பூமியை விட்டு போனோன்னு அவங்களுக்கு மனமே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய ஆழ் மனசுக்கு தெரியும், அவங்க செஞ்ச கெட்டது அத்தனைக்கும், அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும், கீழான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. இந்த தீ ஆத்மாக்களுடைய ஆழ்மனம் பல முறை நிறைய தடவை அவங்களுக்கு இதை செய்யக்கூடாது, இதை செய்யவே வேணாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலும், ஆலோசனை சொன்னாலும் அதை அவங்க கேட்குறதே இல்லை. குருடர்கள் போல் அவங்க மாறிட்டாங்க. சில நல்ல ஆத்மாக்கள் இங்கே நல்லது செய்கிறதுக்காக, நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்காங்க. அந்த தீய சக்திகளோட போராடி கெட்டதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வாழ்கிற அவங்க
ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடவுளே, இதுதான் உன் நீதியா, இதுதான் நியாயமா அப்படின்னு கதறுவதற்கு முன்பே நல்ல ஆத்மாக்களுக்கு நல்ல ஒரு அறிவு கொடுக்கறதுக்கு தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. எங்களோட இந்த புத்தகம் நல்ல ஆத்மாக்களை கீழான நிலைக்கு எடுத்து செல்லாமல் இருக்கவும், தீய சக்திகிட்டமிருந்து அவங்கள பாதுகாக்கவும் கண்டிப்பாக செய்யும். சில கெட்ட ஆத்மாக்களும் தீய ஆத்மாக்களும் இந்த புத்தகத்தை, அதாவது த லா ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் என்ற இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேர் மறுபிறவியை நம்புறதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு முறை பிறக்கலை, பல நூறு தடவையோ அல்லது பல ஆயிரம் தடவையோ நீங்கள் இந்த பூமியில் பிறக்கிறீங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால், உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு முன்னேறத்துக்காக. ஆனாலும் அது நடக்குதா அப்படின்னா, இல்லவே இல்லை. நிறைய பேர் கீழான நிலைக்கு செல்கிறீங்க, அதாவது பரிசுத்தமாகி மேலான நிலைக்கு செல்கிறதுக்கு பதிலாக கீழான நிலைக்கு சென்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை உண்மையிலே மேலான நிலையை நோக்கி தான் செல்லணும். அதனால் கடவுள் விருப்பப்படி வாழுங்க. கடவுளை ரொம்ப நேரம் வணங்குறதுனாலையும், நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செஞ்சு ஆஹா இந்தமாரி கடவுளை ரொம்ப நேரம் வணங்கினாலும், மற்றவங்களுக்கு தான தர்மம் செஞ்சாலும், இதெல்லாம் நான் நிறையா செஞ்சால் நான் கடவுளை வந்து திருப்திப்படுத்திடுவேன், காசு பணம்லாம் கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக கடவுள் என்னை ஏற்றுக்கிட்டு சொர்க்கத்துக்கு என்னை அனுப்பி வச்சுருவார் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே உங்களை ஏமாத்துகிற வேலை தான். கடவுளும் ஏமாற்ற முடியாது, அவருக்கு லஞ்சமும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு வகையில் லஞ்சம்தான். அதனால் உண்மையான நோக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேர்மையாலும் உண்மையாக செய்யக்கூடிய தான தர்மங்களாலும் கொஞ்ச நேரம் இறைவனை நினைச்சாலும் வழிபட்டாலும், அது உண்மையானதாக இருந்தாலும் மட்டுமே நீங்கள் கடவுளை திருப்திப்படுத்த முடியும். அதனால் இந்த ஒரு விஷயத்தினாலேயே நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளான, அது எளிமையான, நேர்மையான, கருணையான, சுயநலமில்லாத வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். அதை விட்டுட்டு கடவுளுக்கு ரஞ்சம் கொடுக்குற மாதிரி, மற்றவங்களை ஏமாத்துறது மாதிரி, அது நல்ல பேரை வாங்கிறது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மேலான நிலையில் கீழான நிலை தான். அதுதான் திரு விஸ்பி சொன்ன அந்த ஞான உபதேசங்கள். அதில் அவர் என்ன முக்கியமாக சொல்கிறேன்னா, ஏன் இளம் வயசுலேயே இந்த இறப்பு நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம், இவங்களாம் நல்ல ஆத்மாக்கள், உண்மையிலேயே நல்ல ஆத்மாக்கள். இங்கே அவங்களால இருக்க முடியல. வரக்கூடியதெல்லாம் அவங்கள ஆள் மனசுக்கு தெரியுது. தீய சக்திகளோட அந்த எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆட்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே இங்கிருந்து போயிடணும். அதாவது இங்கே அவங்க வாழ்ந்தாங்கன்னா, இந்த கெட்ட சம்பவங்களாக நடக்கிற இந்த நேரத்தில், தீய சக்திகள் அதிகரிச்சிருக்கிற இந்த நேரத்தில், அது நிறைய இருக்கிற இந்த சமயத்தில் அவங்க இங்கே வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆத்மலோகத்தில் உள்ள சொர்க்க நிலை, அந்த மேலான நிலை பறி போயிடும். இங்கே வாழ்ந்தால் நம்மளும் கெட்டது எதோ செஞ்சு கீழே நிலைக்கு போயிடுவோம். அதனால் வேணாவே வேணாம், இறைவா எங்களை சீக்கிரம் அங்கே கூப்பிட்டு நாங்கள் ஆத்மலோகத்துக்கு வந்துடுறோம், எங்களுடைய அந்த உயர்ந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம், இல்லைனா கீழான நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த நல்ல ஆத்மாக்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பூமியிலிருந்து ஆத்மலோகத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு திரு விஸ்பி சொல்லியிருக்காரு. அதாவது இளம் வயது மரணம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. சரி, இன்றைய பதிவு எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.